கூட்டுறவு சங்கத்தில் பால் விலை நான்கு ரூபாய் உயர்வு என பொய்யான தகவல் பரவுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்ப்போம் விழிப்புணர்வு பேரணியை மது விளக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் இந்த பேரணி தொடங்கியது பேரணிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி வருகிற எட்டாம் தேதி ஈரோடு வருகை தரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளீர சுய உதவிக் குழுவினருக்கு உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார் திமுகவில் தேர்தல் சமயத்தில் இளைஞர் அணிக்கு வாய்ப்பு தருவது இயற்கையான விஷயம் என்றும் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதன்படி செயல்படுவோம் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார்